வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 6வது அதிகாரம், வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்தில் 56வது குறள் தான் இன்றைய சிந்தனை. இந்த திருக்குறளுடைய சிறப்பு அறநூல். அறம்னா என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ளபடியாக உணர்ந்து கொண்டு இயற்கையினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டு அதன் வழியாக வாழ்வதற்கான முயற்சி செய்து. அப்போ இல்லறம் அப்படின்னா, இல்லறம் அப்படிங்கிற இல்வாழ்க்கையினுடைய உண்மையான தன்மை என்ன? நாம் புரிந்து கொண்டது மாதிரி வாழ்வது மட்டும் அல்ல இல்லறம். இல்லறத்துக்குன்னு ஒரு தனியாக சிறப்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பை புரிந்து கொண்டு அதன் வழியாக வாழ்வது தான் இல்லறத்தின் வழியாக வாழ்வது. அப்போ அறம்னா இயற்கை தான். இயற்கையில் புதிந்து கொடுக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு அதன் வழியாக வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிப்பது தான் அறத்தின் வழியாக வாழ்வது. அந்த இல்லறத்துக்கு, அந்த இயல்பை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரமாக சொல்லிட்டு வர்றாரு. இல்வாழ்க்கைன என்ன அப்படிங்கிறது முதல் அதிகாரம், அது 5வது அதிகாரம். இல்லறவியல்ல முதல் அதிகாரம். ரெண்டாவது, இந்த இல்லறத்தை புரிந்து கொண்டு வாழனா அந்த இல்லறத்துக்கு உற்ற துணையாக முதுகெலும்பாக இருப்பது அந்த பெண் தானா, கணவன் மனைவி அப்படின்னா அந்த மனைவி என்கின்ற வாழ்க்கை துணையினுடைய நலம். அந்த வாழ்க்கை துணை, அந்த பெண் நலமுடையவராக இருத்தல் அப்படின்னா நற்செய்கை நற்குணம் உடையவராக இருக்கணும் அப்படின்றாரு. 54வது குறளில் சொல்லியிருப்பாரு, பெண்ணின் பெருத்தக்க யாவுல. உண்மையிலேயே ஒரு மனிதன் பெற வேண்டிய செல்வங்கள் எதுனா இருக்கட்டும், அதில் முக உயர்ந்த செல்வம்னு ஒன்று சொன்னால், இல்வாழ்க்கையில் இல்லறத்தின் வழியாக வாழ்வதற்கு உயர்ந்த செல்வம் எதுனா, இந்த நற்செய்கை நற்குணம் உடைய ஒரு பெண்ணை பெறுவது தான் மிக உயர்ந்த அறம்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெண் படிச்சிருக்காங்களா? அந்த பெண் வசதியுடைய வீட்டை பிறந்திருக்காங்களா? அந்த பெண்ணால் இவ்வளோ சொத்து வருமா? இந்த பெண்ணால் என்ன பலன் வரும்? அவங்க வேலைக்கு போவாங்களா? சம்பாதிப்பாங்களா? இப்படி என்ன வேணால் எடுத்துக்கலாம். அல்லது அந்த ஆண் அந்த வீட்டுக்கு என்ன வேணால் ஒரு சொத்து, என்ன வேணால் ஒரு எதிர்பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு இல்லறத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்படி நற்செய்கை நற்குணமுடைய ஒரு பெண் தான் இல்லறத்துக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு தான் மற்றலாம் அப்படின்றாரு. அப்படி ஒரு பெண் தான் அந்த குடும்பத்துக்கு வாழ்க்கை துணைக்கு முக்கியம் அப்படின்னா, அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன குணங்கள் இருக்கணும்? அப்போ வள்ளுவர் சொல்லுகின்ற இந்த பெண் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய சிறப்புகளை, அதுவும் இல்வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய, அப்போ உண்மையாக இல்லறம்னா என்னன்னு புரிந்து கொண்டு அதன் வழியாக வாழ்வதற்கு தகுதியுடையவ ஒரு பெண்ணினுடைய குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை சொல்வது தான் இந்த 56வது குறள். இதை விட ஒரு சிறப்பானது ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் பெறுவதற்கு மிக உயர்ந்த ஆடி ஒன்று அப்படின்னா, அதுதான் பெண் அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய குணத்தை பற்றி சொல்லுகின்ற இந்த குறை. அந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தற்காத்து, தற்கொண்டால் பேணி, தகை சான்ற, சொற்காத்து, சோர்விலார் பெண் அப்படின்னும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணும் அப்படி இருக்க தயாராக இருப்பாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பெண் இருந்தாலும் அந்த மாதிரி பெண் தான் எனக்கு வேணும்னு ஒரு ஆண் கேட்பாரான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் என்னன்னா, சிறந்த ஒரு இல்லறத்தின் வழியாக வாழ்வதற்கு தேவையான அறம். அப்போ இல்லறத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளில போய் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் கண்டிப்பாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஒரு பெரிய குற்றமாக பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, ரெண்டு ஆண் பெண் உணர்வை தாண்டி இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு மிக முக்கியமானது எதுனா, விருந்து என்கின்ற உணவு பரிமாறுதல் தான். அதனால தான் விருந்தில் பரிமாறுவது உணவு இல்லை, அது ஒரு உணர்வு, மனிதனுடைய உணர்வு, மனித நேயம். அப்போ நீங்கள் எங்கே ஒன்றா சாப்பிட்லாம், காசு கொடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னா, அப்போ ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த உணர்வில் இருக்கு, உணவில் இருக்கக்கூடிய உணர்வு செத்து போகுது. அப்போ உணவின் வழியாக தான் உணர்வுகள் ஊட்டப்பட்டு உறவுகள்லாம் இங்கே மேம்பட்டு மனிதனுக்கு மனிதனுக்கு இடையே உள்ள இந்த உறவுகள் மேம்படணும் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை என்னென்னா விருந்து. அந்த விருந்தில் ரொம்ப மூலமானது எதுனா உணவு, அந்த உணவில் இருப்பது எதுனா உணர்வு, அந்த உணர்வை ஊட்டுவதற்கு உகந்தவள் யாருன்னா பெண். அதனால்தான் ராமர் கூட சீதை இல்லாமல் பிரிந்து வாடி வணங்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இந்த விருந்து அவங்கள செய்ய முடியலையே, இப்படி ஒரு உணர்வோட, ஒரு மனிதனுடைய உணர்வோட அந்த பண்போட ஊட்டுகின்ற அந்த உணவை மக்கள் வழங்க முடியலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்றாங்க. அப்போ இல்வாழ்க்கைக்கு ஆணி வேறு அடிப்படை என்னென்னா மனித நேயம். அந்த மனித நேயம் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய எல்லாரோடும் வளர்க்கப்படணும்னா, ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு ஆணாலையும் வாழ முடியாது. ஏன்னா ஒரு ஆண் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளவோ பேணி கொள்ளவோ முடியாது. அதனால தான் நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்ணை இழந்த ஆண் வாழ்வதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஆணை இழந்த எந்த பெண்ணும் அவ்வளோ பெரிய கஷ்டப்படுறதில்லை.
காரணம் என்னன்னா ஆண் தன்னைத்தானே கூட பாதுகாத்துக்க முடியாது. அப்ப இந்த சமுதாயத்தை அவர் மத்தவங்களை பாதுகாப்பாங்களா கஷ்டம். ஆனா ஒரு பெண் அப்படி கிடையாது. அப்ப ஒரு பெண்ணால பெண்ணால மூலம்தான், பெண்ணின் வழியாகத்தான் இந்த விருந்து ஓம்பல் என்கின்ற இந்த உணவை மட்டும் அந்த பெண் சமைக்கல, உண்மையாக உணர்வை சமைக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் வெளியில போய் சாப்பிட மாட்டான், தன்னுடைய மனைவி வழியாக தான் சாப்பிடுவான், மனைவியுடைய அந்த உணவை தான் சாப்பிடுவான். அப்படின்னா அவனுக்கும் மனைவிக்கிடையே உள்ள உணர்வு பாதுகாக்கப்படும். அப்ப வெளியே சாப்பிடறதுனால என்ன ஆகும்னா இந்த உணவுகள்லாம் அத்து போச்சு. இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்றது போய் கணவன் மனைவி கூட சமைப்பதில்லை. ஸ்விக்கி ஜொமாட்டோ என்னென்ன ஆப் இருக்குது அதெல்லாம் போட்டு வீட்டை எங்கேயோ யாரும் எப்படி சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல உணவும் பரிமாறப்படாது, உணர்வும் பரிமாறப்படாது. உண்மையிலேயே இல்லறத்துக்குரிய அடிப்படையான மனித நேயத்திற்கான விதையே அங்க சுத்தமா அறுக்கப்படும் கூட சொல்லலாம். அப்ப இதையெல்லாம் வள்ளுவர் யோசிச்சிருக்காரு. அப்ப இல்லறம் அப்படிங்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அப்ப இந்த ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாம கண்டிப்பாக ஒரு இல்லறத்தினுடைய மிக மாண்பு மிக்க விருந்தோம்பல் என்கின்ற உணர்வை பரிமாறுகின்ற உணவை தருகின்ற அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடெல்லாம் சுத்தமா நம்மளை விட்டு போகுது. அப்ப இவற்றையெல்லாம் குடும்பத்தினுடைய கட்டமைப்பெல்லாம் பாதுகாத்து அவற்றை நெறிப்படுத்த வேண்டும். ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வள்ளுவர் இங்க நான்கு விஷயங்களை வைக்கிறார். ஒன்று தற்காத்து. அப்ப தற்காத்து அப்படின்னா அதுக்கு பரிமேலருடைய உரை, தன் காத்து கொள்ளுது என்பது ஒவ்வொரு பெண்ணுடைய கற்பு நெறி. மனம், மொழி, மெய் இது மூன்றினுமே அறத்தின் வழியாக வாழுதல். மனம் என்ன நினைக்குதோ அதே மாதிரி சொல், அதே மாதிரி செயல் என்கின்ற இந்த அறத்தின் வழியாக ஒரு பெண் வாழ்கின்ற அந்த மிக உயர்ந்த நெறி கற்பு நெறி. அந்த கற்பு நெறியிலிருந்து சற்று வழுவாமல் அப்படியே வாழ்கின்ற அந்த தன்மையோடு ஒரு பெண் வாழ வேண்டும். அப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்ற அந்த பெண்ணை தற்காத்து. அப்ப கற்பின் வழியாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த பெண். ஏன்னா அந்த பெண்ணுடைய இந்த மனமொழிமை இது மூன்றும் சரியாக அறத்தின் வழியாக இல்லைன்னா, இந்த பெண்ணினுடைய கற்பு நெறியோ ஒழுக்க நெறியோ சரியில்லைன்னா இந்த இல்லறத்திலிருந்து ஆற்ற வேண்டிய எந்த கடமையும் எந்த ஆடவனாலையும் செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆணாலையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய தூய கற்பு நெறி இப்படிப்பட்ட ஒழுக்க நெறியோடு வாழ்கின்ற ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் இந்த ஆணால இந்த சமுதாயத்துக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய உதவியும் இல்லறத்தின் வழியாக செய்யணும்னா அது முதல்ல யார் அப்படின்னா அந்த பெண். அந்த பெண் எப்படி இருக்குன்னா மனம், மொழி, மெய் என்கின்ற மூன்றிலும் ஒழுக்க நெறியின்றி வாழ வேண்டும். அப்படி தன்னை பாதுகாத்து கொண்ட அந்த பெண் தற்கொண்டால் தன்னை மணந்து கொண்ட கணவனுடைய தேவைகளையெல்லாம் உணர்ந்து அவனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கான். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை, பொருள் ஈட்டுகின்ற வளத்தை, அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வலிமையையும் ஒரு ஆண் கொடுத்தாலும் அந்த ஆணை பாதுகாக்க வேண்டிய, பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு தான் இருக்கு. ஒரு பெண்ணை எந்த ஆணாலையும் பாதுகாக்க முடியாது. எனக்காக ஒரு பெண் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இவரால் சமைச்சு போட்டோ, அவங்களை பாதுகாத்தோ, அவங்களுக்கு உதவி செய்யுதோ, அவங்களுக்கு எந்த விதமான இதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆண் படுத்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஒரு பெண்ணால் செய்ய முடியும். அதனால் தன்னை மணந்து கொண்ட அந்த கணவனுடைய தேவைகளை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவனையும் பார்த்து அவனுக்கு தேவையான சாப்பாடு, உணவு, உடை இவற்றை எல்லாம் அவனுக்கு தேவையானெல்லாம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கான். தகை சான்ற சொல் காத்து. அப்போ தகை சான்ற அப்படின்னா என்னன்னா இருவர் மாட்டும் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் நன்மையே தரக்கூடிய தகை சான்று அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நன்மை தரக்கூடிய. கணவனுக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதாகவோ பெண்ணுக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதாகவோ இல்லை. அதான் எப்போவாது ஒரு கணவன் தன் மனைவி எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்து பேசக்கூடாது. ஒரு மனைவி எந்த காரணத்தை கொண்டும் தன் கணவனை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்போ அந்த பெண்ணுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்கள் ரெண்டு பேர்களுக்கும் இடையே அமைந்து இருக்கக்கூடிய அந்த புகழ், அந்த ரெண்டு பேருடைய புகழ் நீங்காத மாதிரி பேசணுமா. அப்போ பரிமேலருக்கு உரை எழுதுறாரு. சொற்காத்துனா என்ன அப்படின்னா அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய புகழ் நீங்காமல் பாதுகாக்கும் மாதிரி பேசணுமா. தற்காத்து அப்படின்னா அப்ப இருவருடைய அந்த நன்மதிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த புகழ் நீங்காதவாறு பேசுகின்ற தன்மையுடையவளாகவும் இருக்க வேண்டுமா. சோர்வில் பெண். அந்த பெண்ணுக்கு சோர்வுங்கிறது மறதி இருக்கக்கூடாது. என்ன மறதி? எப்பொழுதுமே நற்செய்கை நற்குணங்களை உடையவளாக இருக்க வேண்டும். அப்ப நற்செய்கை நற்குணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நற்குணங்கள் மூணு சொல்லியிருப்பாரு. எப்போவாது துறந்தார், யாராவது யாரையும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுமை. முக்கியமானது உணர்வின் மூலமாக இந்த உணவை பரிமாறுதல். உணவுன்றது சாதாரண இல்லை, மனித உணர்வை ஊட்டுகின்ற அன்பு. அந்த உணவை தருகின்ற விருந்தின் வழியாக அந்த பெண் விருந்து ஆற்றுவதற்கு, விருந்து ஓம்புவதற்கு மிகுந்த பண்போடு இருக்க வேண்டுமா. அதோட முக்கியமோ அருளுடையவராக இருக்க வேண்டும். இது நற்குணம். நற்கை செய்கைன்னு என்னன்னா தனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணணும். தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது.
அதோட முக்கியமா நல்லா சமைக்க தெரியணும், அதோட முக்கியமா உப்புற வரிதல் எல்லாரும் இயல்பாக பழக தெரியணும். இப்படிப்பட்ட பெண் எந்த விதத்தில் இருந்து முரண்படாமல் மாறுபடாமல் சோர்வில்லாமல் மறதியில்லாமல் ஒரு பெண் இருந்தா இப்படிப்பட்ட பெண்ணை விட பெறத்தக்க மிக பெருவலை பெருவலி யாவுல அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். வள்ளுவர் ஒரு விஷயத்த கேட்கிறார், சும்மா கேட்பாரா? அப்போ உலகத்தில் இதை விட ஒரு உயர்ந்த பொருள் ஒரு இல்லறத்துக்கு ஒரு கணவனுக்கு என்ன வேணும்னா இப்படிப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னை பாதுகாத்து கொண்டு கற்பின் ஒழுக்க நெறியின் வழியாக தன்னுடைய கணவனையும் அவனுடைய தேவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அவனையும் பாதுகாத்து கொண்டு தனக்கும் தன் கணவனுக்கும் இடையே உள்ள நன்மை சார்ந்த அந்த புகழ் நீக்காதவாறு பேசுகின்ற ஆற்றலை உடையவளாக அதை விட முக்கியமாக நற்செய்கை நற்குணம் உடையவளாக இருக்கக்கூடிய அந்த பெண் தான் வாழ்க்கையினுடைய துணை நலமாக இருக்குமாயின் அந்த இல்லறம்தான் உண்மையான இயல்பான அறமாக விளங்கும். அப்படிப்பட்ட இல்லறத்தின் வழியாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை துறவரத்தை விட உயர்ந்ததுன்னு பல இடங்களில் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட இல்லறத்தினுடைய மாண்புகளை எல்லாம் யாரு பாதுகாக்க முடியும்னா பெண் தான். அதனால் பெண்மையை போற்றுவோம். பெண்மையின் இந்த பண்புகளை வளர்த்தெடுக்க ஒவ்வொருவரும் துணையாக நிற்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.